IVM. It's story time. ஒரு பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்ட யானைக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மத்திய தரைக்கடல் பகுதியில் பூதத்தீவுன்னு ஒரு பெரிய தீவு இருந்துச்சு. அந்த தீவை பூதங்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. பூதங்கள் ஆட்சி செஞ்சாலும் நீதி நேர்மை தவறாமல் தான் ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தீவில் விலங்குகளும் பறவைகளும் எந்தவித பயமும் இல்லாமல் சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பூதங்களுக்கு எல்லாம் கோடனுங்கிற பூதந்தான் ராஜாவாக இருந்துச்சு. கோடனுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு பேரு அமலி. அவ தான் அந்த நாட்டோட இளவரசி. தன்னோட பொண்ணு மேலே கோடன் பூதம் உயிரையே வச்சிருந்துச்சு. அந்த தீவில் ஒரு யானை இருந்துச்சு. அது பேரு குட்லு. அந்த யானை எல்லாரோடையும் நல்ல இனிமையாக பழகும். யாருக்கு உதவி வேணும்னாலும் தானே வலிய போய் அந்த உதவிகளை செய்யும். அதனால் அந்த காட்டில் இருக்கிற மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் குட்லு யானையை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் குட்லு யானை உணவு தேடி அந்த தீவில் அலைஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு இடத்துல யாரோ அழற சத்தம் கேட்டு அந்த இடத்துலையே நின்று யார் அழறாங்க அப்படின்னு குட்லு கவனிச்சிச்சு. அங்கே ஒரு காக்கா உக்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருந்துச்சு. அதை பார்த்த உடனே குட்லுவுக்கு ரொம்ப பாவமாயிடுச்சு. நேராக அந்த காக்கா கிட்ட போய், நீ ஏன் இங்கே உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? உனக்கு எங்கேயாவது உடம்புல அடிபட்டுருச்சா? இல்லை உன்னால் பறக்க முடியலையா? உனக்கு பசிக்குதா? அப்படின்னு கேட்டுச்சு. அந்த காக்கா குட்லுவை நிமிந்து பார்த்துட்டு பதிலே சொல்லாமல் அழுதுகிட்டு இருந்துச்சு. உடனே குட்லு அதுகிட்ட, உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை எங்கிட்ட சொல்லு. என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் உனக்கு கண்டிப்பாக செய்கிறேன். உன் பேர் என்ன? அப்படின்னு கேட்டுச்சு. அந்த காக்கா உடனே கண்ணை தொடச்சிக்கிட்டு, என் பேரு பின்டு அப்படின்னு மட்டும் சொல்லிச்சு. அதோட பேரை கேட்டதும் குட்லுவுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. நீ தான் அந்த பின்டுவா? நான் உன்னை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த காட்டிலேயே ரொம்ப புத்திசாலியான பறவை நீதான் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அவ்வளோ புத்திசாலியாக இருக்கிற நீ இப்படி சின்ன பிள்ளை மாதிரி உக்காந்து அழுதுகிட்டு இருக்கலாமா? அப்படின்னு கேட்டுச்சு. உடனே பின்டு சொல்லிச்சு, புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால மட்டும் என்ன உபயோகம்? எல்லாரும் என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்க. என்னோட முகத்தை விட என்னோட மூக்கு ரொம்ப பெருசாக இருக்கான். என்னோட குரல் வேற ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கான். இது மட்டும் இல்லாமல் நான் பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பாக பயங்கரமாக இருக்கேனா? அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. அதை கேட்ட உடனே குட்லு சொல்லிச்சு, உனக்கு இருக்கிற இந்த எல்லா பிரச்சனையும் எனக்கும் தான் இருக்கு. என்னோட தும்பிக்கையை பாரு, எவ்வளவு பெருசாக இருக்குதுன்னு. நான் கத்தினாலும் அந்த குரல் காடு முழுக்க எதிரொலிக்கிற மாதிரி கர்ண கடூரமாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நானும் கருப்பாக தான் இருக்கேன். கருப்பாக இருக்கிறது தான் அழகுன்னு இங்கே பாதி பேருக்கு புரியவே மாட்டேங்குது. இதுக்காகவா நீ போய் உக்காந்து அழுதுகிட்டு இருக்கிற? அப்படின்னு கேட்டுச்சு. குட்லு இப்படி சொன்னது பின்டுவுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அது கண்ணை தொடச்சிக்கிட்டு எழுந்திருச்சு, உக்காந்துக்குச்சு. அது குட்லு கிட்ட சொல்லிச்சு, நான் இப்படி அழகாக இல்லாமல் இருக்கிறதுக்கு நானா காரணம்? இந்த காட்டில் எல்லாருமே என்னை ரொம்ப வெறுக்கிறாங்க. எனக்கு நண்பர்களே இல்லை. எனக்கு வாழறதுக்கே பிடிக்கல. அப்படின்னு சொல்லிச்சு. உடனே குட்லு அதுகிட்ட சொல்லிச்சு, யாரோ என்னவோ சொன்னாங்கங்கிறதுக்காகவா நீ இவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்க? நீ தலையை சாய்ச்சி பார்க்கறது அவ்வளவு அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காட்டில் உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனம் வேற எந்த பறவைக்கோ மிருகத்துக்கோ கிடையாது. யாராவது உன்னை பற்றி மட்டமாக ஏதாவது சொன்னால் அவங்களோட கருத்துக்கு நீ மதிப்பு கொடுக்கவே கொடுக்காத. உன்னை பற்றி உயர்வாக நினைக்கிறவங்களோட மட்டும் நீ பழகு. உனக்கு நண்பர்களே இல்லையேன்னு நீ வருத்தப்படவே வேண்டாம்.
நான் உன்னோட நண்பனா இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. குட்லு இப்படி சொன்னது பிண்டுவுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. அது குட்லு கிட்ட சொல்லிச்சு, எங்கிட்ட யாரும் இப்படி அன்பா பேசினதே இல்ல, இன்னிலேந்து நான் உன்னை என்னோட நண்பனா ஏத்துக்கிறேன், உனக்காக நான் உயிரையும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் குட்லுவும் பிண்டுவும் கொஞ்ச நேரமாவது சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். நாளாக நாளாக அவங்க ரெண்டு பேரோட நட்பு ரொம்ப உறுதியாயிடுச்சு. ஒரு நாள் குட்லுவும் பிண்டுவும் நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பூதராஜா கோடனும் இளவரசி அமலியும் வந்தாங்க. குட்லுவை பார்த்த உடனே இளவரசி அமலி கோடன்கிட்ட சொன்னாங்க, நேத்து ராத்திரி என்னோட கனவுல ஒரு யானை வந்துச்சு, நான் அந்த யானையை கொன்னு தின்னேன், அந்த கனவு உண்மையாகுமா அப்படிங்கிற குழப்பத்தில் நான் இருந்தேன். ஆனால் நான் கனவுல கண்ட அதே யானை இதோ இங்கே நின்றுக்கிட்டு இருக்கு. நான் கனவுல பார்த்த அதே மாதிரி நல்ல வளைஞ்ச தந்தங்களோடையும் தலையில் குச்சி குச்சியாக முடியோடையும் இருக்கு. இதுலேந்தே நான் கண்ட கனவு உண்மைன்னு தெரியுது. இப்போ இந்த யானையை நான் கொன்று தின்னலாமான்னு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கோடன்கிட்ட கேட்டாங்க. அமலி கோடன்கிட்ட சொன்னதை கேட்டதும் குட்லு ரொம்ப பயந்து போயிடுச்சு. அப்போ கோடன் பூதம் சொல்லிச்சு, நம்ம பூதத்தோட ஆட்சியில் நாம் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் வழக்கமாக துன்பம் கொடுக்கறது இல்லை, ஆனால் எதிர்காலத்தை சொல்கிறது தான் கனவு. உன்னோட கனவில் நீ இதே யானையை கொன்று தின்னுருக்க, அதனால இப்போ உனக்கு பிடிச்சிருந்தா இந்த யானையை நீ கொன்று தின்னலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இனிமே உயிர் பிழைக்கிறதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு தெரிஞ்சு உடம்பெல்லாம் நடுங்கிக்கிட்டு குட்லு அங்கே நின்றுக்கிட்டு இருந்துச்சு. தன்னோட நண்பனை எப்படியாவது காப்பாற்ற முடியுமான்னு பிண்டு ஒரே ஒரு நிமிஷம்தான் யோசிச்சிச்சு. உடனே அது காடு முழுக்க கேட்குற மாதிரி நல்ல உரத்த குரல்ல, என்னோட மனைவி எனக்கு கிடைச்சிட்டா, எவ்வளவு காலமாக அவளை தேடிக்கிட்டு இருந்தேன், நான் பாடுபட்டது வீணாகலை, பூத இளவரசி என்னோட மனைவியாக போறா, எனக்கும் அவளுக்கும் கூடிய சீக்கிரம் திருமணம் நடக்க போகுது அப்படின்னு கத்திச்சு. ஒரு காக்கா தன்னை திருமணம் செஞ்சுக்க போறதா காடுல இருக்கிற எல்லாருக்கும் கேட்குற மாதிரி கத்தினதும் இளவரசிக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. உடனே கோடன் பக்கம் திரும்பி, கொஞ்சம் கூட அழகே இல்லாம அசிங்கமா இருக்கிற இந்த காக்காவையா நான் திருமணம் செஞ்சுக்கணும், நான் இந்த காக்காவை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோடன்கிட்ட சொன்னா. உடனே கோடன், நீ கவலைப்படாத, உன்னை திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ பூத இளவரசர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களையெல்லாம் விட்டுட்டு இந்த அசிங்கமான காக்காக்கியா நான் உன்னை திருமணம் செஞ்சு வைப்பேன், அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது, இந்த காக்கா ஏதோ உளருது, அதெல்லாம் நீ மனசில் வச்சுக்காத அப்படின்னு அமலிகிட்ட கோடன் சொல்லிச்சு. உடனே அமலி, அது எப்படி இந்த காக்கா என்னை திருமணம் செஞ்சுக்கிறதா சொல்லி இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் மிருகங்களும் கேட்குற மாதிரி கத்தலாம், அதை உடனே விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே பூதராஜா கோடன் பிண்டு கிட்ட வந்து, உனக்கும் என்னோட மகளுக்கும் திருமணமா, நீ ஏன் இப்படி உளர்ற அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்டுச்சு. உடனே பிண்டு சொல்லிச்சு, ராஜா நான் உளரவும் இல்லை, எனக்கு பைத்தியமும் இல்லை, என்ன நடந்துச்சுங்கிறத நானே உங்ககிட்ட சொல்கிறேன், எனக்கு தினைக்கும் ஒரே மாதிரி கனவு வந்துச்சு, ஒரு அழகான இளவரசிக்கும் எனக்கும் திருமணம் நடக்கிற மாதிரி தான் தினைக்குமே அந்த கனவு எனக்கு வரும், எப்பயுமே கனவுல வர்றதெல்லாம் உண்மையாக நடக்காது அப்படிங்கிறதுனால நானும் அதை பற்றி கவலைப்படாமல் இருந்தேன், ஆனால் நான் கனவுல பார்த்த அந்த பூத இளவரசியை இன்னைக்கு நேர்லையும் பார்த்துருக்கேன், என்னோட கனவை பற்றி இளவரசி கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு எனக்கு ஒரே குழப்பமாக இருந்துச்சு, அப்போதான் இளவரசி அவங்க கண்ட கனவை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்க, கனவு கண்ட மாதிரியே யானையை கொன்று தின்னட்டுமா அப்படின்னு அவங்க கேட்டப்போ நீங்கள் தான் எதிர்காலத்தில் நடக்கிறத முன்னாடியே சொல்கிறது தான் கனவு, அதனால கனவுல கண்ட மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி யானையை கொன்று தின்றதுக்கு அனுமதியும் கொடுத்தீங்க. அதை கேட்ட உடனே தான்
என்னோட கனவும் கண்டிப்பா பலிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையே எனக்கு வந்துச்சு. அந்த சந்தோஷத்துல தான் எனக்கும் இளவரசிக்கும் திருமணம் நடக்க போறதா நான் சத்தம் போட்டு காடே கேட்கிற மாதிரி கத்திட்டேன். இப்ப நீங்களே சொல்லுங்க, எனக்கும் இளவரசிக்கும் எப்ப திருமணம் செஞ்சு வைக்க போறீங்க அப்படின்னு பிண்டு காக்கா கேட்டுச்சு. இப்ப அமளி கோடன்கிட்ட என்ன திருமணம் செஞ்சுக்கிற மாதிரி இந்த காக்கா கனவு கண்டிருந்தாலும் நான் இந்த காக்காவை கண்டிப்பா திருமணம் செஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப கோடன் பூதம் இளவரசி கிட்ட சொல்லிச்சு, எப்பவுமே கனவு கனவுதான், அது உண்மையா நடக்கும் அப்படின்னு நம்புறது பைத்தியக்காரத்தனம். நாம அதை இந்த காக்காக்கு புரிய வைப்போம். நீ இந்த யானையை கொன்னு திங்கிற மாதிரி ஒரு கனவு கண்ட, இப்ப இந்த யானையை நீ உயிரோட விட்டுடு. அதை பார்த்ததுக்கு அப்புறமாவது இந்த காக்கா கனவெல்லாம் பொய் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஒருவேளை அதுக்கு அப்புறமும் அந்த காக்கா இப்படி உளறிக்கிட்டு திரிஞ்சா நாம யாருங்கிறத அதுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இளவரசியும், நீங்க சொல்றது சரிதான், இந்த யானையை கொன்னு திங்கிற மாதிரி நான் கனவு தான் கண்டேன். இப்ப நான் அதை கொன்னு திங்க போறதில்ல, கனவெல்லாம் பலிக்காதுங்கிறத இந்த காக்காவும் புரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. கோடன் உடனே பிண்டு கிட்ட, உன்னோட கனவை பத்தி இந்த காடு முழுக்க நீ உளறிக்கிட்டு திரிஞ்சா உயிரோடையே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பிண்டுவும், கனவெல்லாம் பலிக்காதுங்கிறத இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உளரமாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. கோடனும் அமளியும் அங்கேந்து போனதுக்கு அப்புறமாதான் குட்லுவுக்கு உயிரே வந்துச்சு. அது ரொம்ப நன்றியோட பிண்டு காக்காவை பார்த்து, நான் தான் அப்பவே சொன்னேனே, இந்த காட்டில் இருக்கிற எல்லா மிருகத்தை விடவும் பறவையை விடவும் நீ தான் ரொம்ப புத்திசாலி, உன்னோட புத்திசாலித்தனத்தினால தான் இன்னைக்கு நான் உயிரோடையே இருக்கேன், அதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பிண்டு காக்கா சொல்லிச்சு, நான் ரொம்ப மனச்சோர்வோட இருந்தப்போ நீ எனக்கு ஆறுதலாக பேசி உதவி செஞ்ச, இப்போ உனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நான் உனக்கு உதவி செஞ்சேன், நண்பர்களுக்குள்ள நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சு. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.